ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லைப்ரரி. இந்த வீடியோவில் நம்முடைய உடலில் வைட்டமின் B12 குறைபாடு இருக்குது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சில முக்கியமான அறிகுறிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நாம் உயிர் வாழ்வதற்கும் உடல் வளர்ச்சி, செல்களோட பழுதுபார்ப்பு, ஆரோக்கியம் மற்றும் மாற்றலை கொடுக்கக்கூடிய சத்துக்களை தான் உயிர் சத்துக்கள் அதாவது வைட்டமின்ஸ்னு சொல்கிறோம். இந்த வைட்டமின்ஸில் ADE மற்றும் K இவை அனைத்துமே கொழுப்பில் கரையக்கூடியது. ஸோ இதெல்லாம் அதிகமானாலும் பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனை. ஆனால் இந்த வைட்டமின் B மற்றும் C இந்த இரண்டுமே நீரில் கரையக்கூடியது. ஸோ இதெல்லாம் அதிகமானாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, சிறுநீர் மூலமாகவே வெளியேறிடும். கம்மியானால் மட்டும்தான் ஒரு சில பிரச்சனைகளை அறிகுறிகள் மூலமாக வெளிப்படுத்தும். இந்த அறிகுறிகளை பெருசாக கவனிக்கலைனா மட்டும்தான் நாளடைவில் நரம்பு மண்டல பாதிப்பு, எலும்பு சம்பந்தமான நோய்கள், இரத்த சிவப்பணுக்கள் மற்றும் DNA உற்பத்தி அஃபெக்ட் ஆகிறது போன்ற ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால நம்முடைய உடலில் எப்பவுமே இந்த வைட்டமின் B12 குறையாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. இந்த B12 குறையும் போது தான் நாக்கு மற்றும் வாயில புண், வெடிப்பு அல்லது வீக்கம் அடிக்கடி ஏற்படுது. உங்களில் பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. உதாரணமாக நம்ம வாய்ப்புண்ணுக்கு ஏதாவது ஒரு டேப்லெட் கொடுங்கன்னு டாக்டர் அல்லது மெடிக்கலில் கேட்டால் கண்டிப்பாக வைட்டமின் B காம்ப்ளெக்ஸ் மாத்திரையை கொடுப்பாங்க. இந்த டேப்லெட்டை 2 அல்லது 3 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டாலே வாய்ப்புண் சரியாயிடும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு அடிக்கடி வாய்ப்புண் பிரச்சனை ஏற்படுதுன்னா உங்களுக்கு வைட்டமின் B12 பற்றாக்குறை இருப்பதற்கான ஆரம்பகால அறிகுறின்னு தெரிஞ்சுக்கோங்க. இரத்த சிவப்பணுக்களோட உற்பத்திக்கு வைட்டமின் B12 ரொம்பவே அவசியம். இந்த B12 குறைபாடு இருந்தால் இரத்த சோகை ஏற்படும். அதனால நம்முடைய உடலில் போதிய ஆக்சிஜன் சப்ளை இருக்காது. இதன் விளைவாக அவ்வப்போது தலை சுற்று மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற பிரச்சனை ஏற்படும். நம்முடைய உடம்புல இரத்த ஓட்டம் சீராக இருந்தால் நம்முடைய ஸ்கின் டோன் ஹெல்த்தியாக உயிர்ப்போட இருக்கும். அது மாநிறமாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி. இதுவே நமக்கு வைட்டமின் B12 குறைபாடு இருந்தால் நம்முடைய சருமம் வெளுப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் காமாலை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்களும் நகங்களும் மஞ்சள் நிறமாக இருக்கிற மாதிரி இந்த வைட்டமின் B12 குறைபாடு இருக்கிறவங்களோட கண்களும் நகங்களும் மஞ்சள் கலரில் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த மஞ்சள் நிறம் வெளிப்படையாக தெரியாதனாலும் கூட சருமம் வெளுப்பாக இருக்கிறது தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும். நம்முடைய உடல் உள்ளுறுப்புகளை சேதப்படுத்தக்கூடிய ஹோமோசைஸ்டைன் அமினோ ஆசிடுகளோட அளவை இந்த வைட்டமின் B12 கட்டுப்படுத்த உதவும். இந்த B12 குறைபாடு வரும்போது அமினோ ஆசிடுகளோட அளவும் அதிகரிக்கும். இதன் விளைவாக கருவிழி சிதைவு, பார்வை இழப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். மனச்சோர்வு, மன அழுத்தம், கவலை இது எல்லாமே நம்முடைய உடல் ஆரோக்கியத்தோட தொடர்பு கொண்டவை. நமக்குள்ள ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை, ஹார்மோன் மாற்றங்களால் உண்டாகக்கூடிய மனச்சோர்வு, நமக்கு பிடிச்ச விஷயத்தை கூட செய்ய ஆர்வம் இல்லாமல் இருப்பது, எப்பவும் டயர்டாக இருக்கிற மாதிரியே உணர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப தீவிரமாக இருந்தால் அதுவும் வைட்டமின் B12 குறைபாடுகளுக்கான அறிகுறியாக இருக்கலாம். அடிக்கடி உங்களுக்கு கை கால் மறுத்து போகிறது, கை காலில் அரிப்பு, ஊசி குத்துன மாதிரியான வலி, பாதம் மற்றும் தொடைப்பகுதிகளில் எறும்பு ஊறுவது போன்ற உணர்வு ஏற்படுதுன்னா அதுவும் கூட வைட்டமின் B12 டெஃபிஷியன்சிக்கான சிம்டம்ஸாக இருக்கலாம். இது போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும்னா வைட்டமின் B12 நிறைந்த உணவுகளை ரெகுலராக சேர்த்துக்கணும். இந்த வைட்டமின் B12 சைவத்தை விட அசைவ உணவுகளில் தான் அதிகம். அதிலும் குறிப்பாக இறைச்சி, மீன், ஆட்டு இறால், நண்டு, இறால், முட்டையில் தான் அதிகமாக இருக்குது. அதே சமயம் சைவ உணவுகளான பால் மற்றும் பால் பொருட்கள், சோயா, காளான், பாதாம், நவதானியங்கள், வே புரோட்டீன் மற்றும் தேங்காய் பாலில் கணிசமான அளவு இருக்குது. இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி வராமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.